அரசு அப்படின்றப்ப ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வரும்போது அதை பத்தின முழுமையான ஆய்வுக்குட்படுத்தி எந்த தரப்புக்கு சாதகமா இருக்கும் எந்த தரப்புக்கு பாதகமா இருக்கும் அப்படின்ற விளைவுகளை அறிஞ்சு சட்டத்திற்கு உட்பட்டு இது செயல்படுத்த முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த திட்டத்தை கொண்டு வரணும், அந்த மசோதாவை நிறைவேற்றணும். ஆனா இன்னைக்கு தொழிலாளர்கள் வந்து 12 மணி நேரம் அபிஷியலா வந்துட்டு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அது எவ்வளவு எதிர்ப்பா இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதே அரசு உணர்ந்திருக்கணும். இதைய எப்படி வந்து இவங்களுக்கு, அதாவது இவங்க எல்லா மக்களுக்கும் நான் ஒரு நடுநிலையான ஒரு நிர்வாகத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த சட்டத்துல என்னன்னா இந்த 12 மணி நேரம் அப்படின்றது திணிக்கிற மாதிரி இருக்குது. அப்ப இதை வந்து எல்லோரும், அதாவது வேறுபாடுகளற்ற எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப அரசு கண்டிப்பா இதை பின்வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க சாதாரண மக்களுக்கு எதிரானது, முதலாளிகளுக்கு ஆதரவானதா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மதுபானம் வந்து திருமண மண்டபங்கள் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து இதெல்லாம் வந்து நம்ம, அதாவது வள்ளுவன் வழி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலையிலிருந்து நம்ம அரசு வந்து செயல்படும் போது வள்ளுவன் வந்து முழுக்க முழுக்க கல்லுண்ணாமை பத்தி தெளிவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம அரசு வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், இதை திரும்பவும், அதாவது ஒரு ஒரு பகுதியிலிருந்து மது விற்பதே நம்ம தவறுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இதைய திருமண மண்டபங்கள் இது போன்ற பகுதிகள் இது போன்ற கேளிக்கை நிகழ்வுகள் எல்லாம் என்னுடைய ஒரு ஒருத்தருடைய விழாக்கள் எல்லாம் இதை வந்து லைசன்ஸ் கொடுத்து அனுமதிக்க என்பது வந்து தவறு. அதை வந்து தொடர்ந்து வந்து மக்களும் இயக்கங்களும் எதிர்ப்பு தெரிவித்ததுனால திரும்பவும் அதை பின்வாங்குறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு வந்து இது பற்றின புரிதல் இல்லை அப்படின்றதும், குறிப்பிட்ட யாருக்கோ ஒருவர் பலனடைவதற்காக செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுகுது. அந்த கரும்பு வழங்க முடியாது அப்படின்னு சொன்ன விதத்துல கூட அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய அருமை புரியல. அதாவது இவங்க வந்து ஒரு 80 கோடி ரூபாய் வந்து செலவுன்னு பாக்குறாங்க, ஆனா நாட்டுல எவ்வளவோ இழப்பு நம்ம சந்திச்சுட்டு வர்றோம், தெரிஞ்சோ தெரியாமலோ அரசு எவ்வளவோ இலவசங்களை கொடுத்து செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கரும்பு வந்து உண்மையில வருட வருடம் பொங்கலில் கொடுக்கப்பட்டு வருகிறது, அது ஒரு நடைமுறையில கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தீங்க, முன்னாடி அதை செயல்படுத்தப்படாது, இதை வாங்க மாட்டோம், நீங்க கொள்முதல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தா செங்கரும்பு உற்பத்தி செஞ்சிருக்க மாட்டாங்க. செங்கரும்பு வந்து சாப்பிட்டு சப்பி போடுறதுதான், அதை வந்து வேற மருதுக்கு பயன்படுத்த முடியாது. ஆனா பச்சை கரும்பு வந்து நீங்க வேற வேற இதுக்கு பயன்படுத்தலாம், ஆனா இங்க உற்பத்தி செய்யப்பட்டது செங்கரும்பு. இவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அதை வாங்க மாட்டோம்னு சொன்னங்காட்டி நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சென்னையில தலைமைச் செயலர் நோக்கி போராட்டம் நடத்தியதன் விளைவாக அரசு வந்து அதிரடியா வந்து திரும்பவும் நாங்க சரி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதற்கான தொகையும் ஒதுக்கீடு செஞ்சாங்க. இதெல்லாம் என்னன்னா அரசு வந்து முறையா வந்து எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் மசோதாக்களை நிறைவேற்றினாலும் சிந்தித்து அதை பாதகம் சாதகம் என்ற இரு நிலையிலும் இருந்து சமநிலையோடு ஆய்வு கூர்ந்து செயல்படுத்தினால் மட்டுமே மக்களுக்கு பயனளிக்கும், இல்லா என்றால் அது எதிர்ப்பால் அது தூக்கி எறியப்படும் அல்லது வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகும்